யூடியூப் நண்பர்களே வணக்கம். நான் தான் உங்கள் சேலமணி. வணக்கம். இந்த பதிவு எதுக்காகனா, ரெண்டு பொரியர் வந்திருக்கு பாருங்க. எங்க சேலமணி டிக்டாக் மேட்டூர் ராஜ்குமார் அனுப்பியிருக்காங்க பொரியர். மேட்டூர் ராஜ்குமார் அடுத்து வந்துட்டான் வெல்டிங் சர்வீஸ் வந்துட்டான். இருங்க, இந்த பரிசு ரெண்டாவது பார்சல் கிடைப்போம். இது யாருன்னு தெரியல, புதுசாக ஒரு நண்பர் அனுப்பியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம்னா என்ன அனுப்பியிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு யாரா இந்த மாதிரி ரொம்ப ஓவராக அனுப்புகிறானுங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருங்க, இதில் யார் ராஜ்குமார் மேட்டூர்னு அனுப்பியிருக்காங்க. ஆனால் முட்டா பையன் பாருங்க, வெறும் குப்பையாக அனுப்பியிருக்கான். குப்பை 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 முட்டா பையன், வேற யாரும் தேவையில்ல. என் ஊருக்காரனா போதும் என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு. எங்க குப்பையை கொட்டுறேன்னு வச்சுக்கோ, என் கடை பூரா குப்பையாகும். பாரு, வெறும் குப்பையாக அனுப்பியிருக்கான் பாருங்க நண்பர்களே, வெறும் குப்பையாக அனுப்பியிருக்கேன் பாருங்க. அவ்வளவும் குப்பை, என்னது இது கட்டி மாறிக்குது ரெண்டு, என்னது இது? அட, நாம கட்டி எனக்கு எதுக்குற நாம கட்டி முட்டா பயில கிறுக்கு பயில. அப்புறம் இன்னொன்று மணி அனுப்பியிருக்கான். இங்கே பாருங்க மணி, எதுக்கு இப்படி ஆட்டவா டிங் ஆட்டவா முட்டா பயில எதுக்குற இந்த நாம கட்டி, எதுக்கு இந்த இது பெல்லு கடுப்பேத்துறது அருள் கிட்டவங்க லெட்டு. என்னது அனுப்புனர் உங்கள் ராஜா மேட்டூர் தலைவரே, நான் அனுப்பி உள்ள நாம கட்டி வந்துள்ளதா? இப்படியா டிங் டிங் ஆட்டணுமா? எப்படியா மணி ஆட்டுற மாதிரி ஆட்டணும். உங்களை அளவு எடுத்தவங்க வச்சு இப்படி அறிவு கெட்ட சாணி மணி வந்து கீழே குனி சலக்கு புலக்கு டும் டும் டம் டம் குறிப்பு சாணிமணி என்று அழைக்கப்பட்ட மானங்கட்ட சாணிமணி, நான் அனுப்பிய பெல்லை நீ ஆட்டியிருப்பேன் என்று எனக்கு தெரியும். எப்படிடா இப்படியா இப்படியா ரக்கம் கட்டவனே ஆட்டி விட்டு பெல்லுமணி என்று அழைக்கப்படுவான். உன் மூஞ்சி மணி நான் உன் வாயிலே அடிக்கிறேன் முட்டாப்பையில. எவனாவா ராஜா ராஜ்குமார் மேட்டூர் அடுத்த பார்சல் பார்ப்போம். வெல்டிங் சதீஷ் வந்துட்டான். வெல்டிங் சதீஷ் பார்சல் பிரிக்கிறேன் பாருங்க நண்பர்கள். இவன் பார்சல் கண்டாலே எரிச்சலா இருக்குது. என்னது இது என்னது இது? வெல்டிங் சர்வீஸ் என்னது? மானங்கட்டப்பேன் என்ன இது? என்னது என்னது இது? இது என்னமோ பஞ்சர் கோட்டர் சிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு எதுக்குடா மானங்கட்ட பையில என்னது இது? இங்க பாருங்க அப்படி கப்படிக்குது குப்புன்னு தொடர்ந்த உடனே நல்ல லெட்டர் என்னமோ இருக்குது. மானங்கட்ட பையன் என்னது கவர் மாதிரி இருக்குது. அட மானங்கட்ட பையன் ஏதோ லெட்டர் பேப்பர்ல எழுதுறதுக்கு வக்கு துப்பு இல்லாத இதில் வேற ஏதோ மாத்திர கவர்ல எழுதியிருப்பான் போல. மானங்கட்ட பையன் சேலமணி மணி துணை வணக்கம். அன்புள்ள மானங்கட்டம் சாணிமணி தலைவரே, நான் தான் வெல்டிங் சதீஷ். வெல்டிங் சதீஷ் என்னடா சொல்ல வர? நான் அனுப்பியுள்ள கிரீசா இது. அட கிரீசா கப்புறம் தொடர்ந்தோம்னா நான் தடிக்குது மானங்கட்டம் கிரீஸை கிரீஸ் வந்துள்ளது. அதே நீ மூஞ்சி பூரம் பூசிக்கொள்ளவும் அப்புறம் பஞ்சர் சிக்கராது. பஞ்சர் ஸ்டிக்கர் எடுத்து அதில் ஒட்டி கொள்ளுங்க. வா உனக்கு ஓட்டுறவா வெக்கம் கட்டவனா உனக்கு ஓட்டுறவா
சாணி மணி தான் அனு சாணி கிடைத்திருந்தால் நான் அனுப்பியிருப்பேன், அது கிடைக்கவில்லை. அதனால் எனக்கு என் வெல்டிங் ஷாப்பில் உள்ள கிரீஸை பஞ்சர் ஸ்டிக்கரை அனுப்பிவிடுறேன். ஏன் இப்படி எல்லாம் அனுப்புறீங்க? டென்ஷன் படுத்துறாங்கப்பா. ஒருத்தர் உருப்படி எங்க எதுக்கு? உன் மூஞ்சில பூச்சிக்கோ, வாயில பூச்சிக்கோ. ஏக்கங்கட்ட பாரு பாரு, ஸ்டிக்கர்லாம் அனுப்பியிருக்கான். எனக்கு எதுக்குற இதெல்லாம்? சி, கடுப்பா இருக்கு. போங்க நண்பர்களே. இந்த நான் இவங்கெல்லாம் ஓரே ஏற முடியாது. அடுத்த வீடியோ டென்ஷன் ஏத்துறானுங்க.